ஹாய் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பாருங்க, டெல்மி நானாஜி உங்களுக்கு வந்து சொல்ல போற சம்பவத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? திண்ணை தோழர்கள். என்னது? திண்ணை தோழர்கள். அது என்ன நானாஜி? திண்ணை தோழர்கள். வாங்க சொல்றேன், சொல்லுங்க. மஜித்து நபவி ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இறை தூதர் நபிகள் நாயகத்தினுடைய பேரால வழங்கப்படுற பள்ளிவாசல் அது. அந்த பள்ளிவாசலுக்கு முன்னால ஒரு ஆன்றோர் சபை இருந்துச்சு, கற்றோர் சபை. அவங்கள வந்து எந்த சொல் வழக்கில் கூப்பிடுவாங்கன்னா திண்ணை தோழர்கள், ஒரு பெரிய திண்ணை. அந்த திண்ணையில வந்து ஒரு குழு இருக்கும் எப்பவுமே, அவங்க நபி தோழர்கள் குழு. அது மூத்த நபி தோழர்கள், நல்ல கற்றறிந்த நபி தோழர்கள் அந்த குழுவினர் வந்து அந்த இடத்துல குழுமி இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, அவங்க வீடு வாசல் எல்லாமே வந்து அதுதான், மனைவி மக்கள் வீடு வாசல் எல்லாமே வந்து கல்வி கல்வி கல்வி. அவங்க வந்து திருக்குறானை வந்து மனனம் செய்யறது, திருநபி மொழிகளுடைய இதை வந்து ஆழமா வந்து நுணுக்கமா பாக்குறது. இதுல வந்து இந்த குழுவில் இருந்த மூத்தவர் ஒருத்தர் அபு ஹுரைரா நபி தோழர். அவரு ஏராளமான நபி மொழியில வந்து தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காரு, இறைவன் அவள் மேல அருள் பொழிவானாக. அவர் வந்து அந்த திண்ணை தோழர்களை ஒருத்தர், சரியா? திண்ணை தோழர்கள் சொல்லிட்டு மஜித்து நபீவினுடைய முன்னால் இருந்த ஒரு திண்ணையில வசித்து வந்த ஆண்டோருடைய கூட்டம் அது, குழு. அவங்களுடைய வீடு வாசல் எல்லாமே அதுதான். அதாவது கல்விக்காக வந்து எல்லாத்தையும் திறந்து அவங்க அந்த கல்வி பணிகளிலே மூழ்கி இருந்தாங்க, ஆய்வு செய்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்படிப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் கூட்டம் சொல்லுவோம், நம்ம சொல்றோம் இல்லையா அறிவுஜீவிகள் கூட்டம் சொல்லாதமா, அது அறிவுஜீவிகள் கூட்டம். அவங்க அவங்க ஒரு நாள் நடந்த அந்த கூட்டத்தினத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இப்ப நான் உங்களுக்கு திண்ணை தோழர்கள் என்ற தலைப்புல சொல்ல போறேன். என்ன, நான் சொன்னேன் இல்லையா, அபு ஹுரைரா, அவங்க நபித்தோழர், மூத்த நபித்தோழர் அபு ஹுரைரா என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நாள் வந்து நல்ல பசியோடு இருந்தேன், என் பசியில மயக்கமா எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல என்ன செய்யறது, எது செய்யறது, யார் என்ன, அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல வந்து அபூபக்கர் அவங்க வராங்க, நபித்தோழர் அபூபக்கர் அவங்க வராங்க, அவங்க மேல இறை அருள் பொழிவதாக அவங்க வராங்க. வந்த உடனே நான் வந்து குர்ஆன்ல வந்து ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கற மாதிரி அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து சொல்றேன், அபூபக்கர் அவங்கள எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சொல்லுங்கன்னு. உடனே அவங்க என்ன செய்யறாங்க, எங்க நான் சந்தேகம் கேட்டேனோ அந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு அவங்க சிரிச்சுட்டு சலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழியுது, என்னால் தாழவும் முடியல, மீண்டும் வந்து அந்த பாதையில நபித்தொடர்கள் வர்ற பாதையில என்ன செய்யறதுன்னு சொன்னா, ஹதரத் உமர் அவங்க வராங்க, நபித்தொடர் உமர் அவங்க வராங்க. இவங்க பிரபலமான நபித்தொடர்கள், இவங்க இவங்க மேல வந்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் பொழியணும், சரியா? அப்படிப்பட்ட மகான்கள் பேர் சொல்லும் போது நான் உச்சரிக்கணும், அவங்களுக்கு பிரார்த்தனை உச்சரிக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ இவங்க நபித்தொடர் உமர் அந்த பாதையில வராங்க, அபூரா மீண்டும் வந்து அவரு சலாம் சொல்றாரு, அவருக்கு சலாம் அலைக்கும் உமர் அவர்களே, எனக்கு பாருங்க சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ன உடனே அவரும் வந்து அந்த சந்தேகம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விளக்கம் கொடுத்துட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவங்க பசி தீரல, அவர் பசி மயக்கத்துல வாய் விட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல முடியாம யாராவது தன்னுடைய பசியை உணர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தவியா தவிச்சிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் இது. கடைசியில வந்து அந்த வழியா நபிகள் நாயகம் வராரு, தானே மூஞ்சிட்டு வந்து அவர் அவங்களுக்கு வந்து சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அபு ஹுரைரா அவங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவரு உள்ளத்தை, அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, அதற்கு அபு ஹுரைராவுடைய உள்ளத்தை வந்து ஊடுகிற மாதிரி, கண்கள் கண்களை தொலைச்சிட்டு அவங்க இதயத்தை ஊடுகிற மாதிரி இருக்கு அவருடைய பார்வை. அதாவது மனிதர்களை வந்து படிக்கிறாங்க, நபிகள் நாயகம் எப்படி செய்யறாங்க, மனிதர்களை வந்து படிக்கிறாங்க, மனிதனுடைய உணர்வுகளை படிக்கிறாங்க, மனிதனுடைய இதயத்தை வந்து அவங்க படிக்கிறாங்க. வெறும் பார்வையோட விட்டுல அவங்க, என்ன ஏது அவருடைய முகவாட்டம், ஏன் இருக்கு, ஏன் அவர் ரொம்ப டல்லா இருக்காரு, அவர் பசியா இருக்காரா, சந்தோஷமா இருக்காரான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க அந்த ஒரு பார்வையில கண்டுபிடிக்கிற இது உண்டு. அப்படி வந்து அவங்க அப்படியே வந்து பார்க்க பார்வையில புரிஞ்சுட்டாங்க, ஒரு பசியா இருக்காருன்னு சொல்லிட்டு சலாம் சொல்லது இல்லாம, அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொன்னது இல்லாம கோல்ல கை போட்டு அவங்க வைரா வாங்க போலாம்னு சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. பயிராரா அவருக்கு இருக்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வந்து அவருக்கு கொடுக்குறாரு, அவருடைய பசி ஆற்றாரு. பிள்ளைகளை பாருங்க, நாம மனிதர்கள்ட்ட பழகும் போது வெறும் ஜடங்களாக யந்திரங்களாக பழகக்கூடாது, அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்றவங்களா, அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிட்டு அந்த தேவைகளை நிறைவேற்றுபவர்களா, அவங்கள வந்து நம்ம மாதிரியே வந்து உணர்வுள்ளவர்களா வந்து நினைச்சுன்னு சொன்னா அந்த நட்பு வந்து இருக்கும், சரிதானே? புரியுதுல்ல உங்களுக்கு இப்போ? அதனால வந்து நாம வந்து
இப்படி வந்து அடுத்தவருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறவங்களா மாறுவதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுவோம் இல்லையா? சரி, ஓகே. மீண்டும் உங்களுக்கு இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அற்புதமான ஒரு சம்பவத்தோட உங்களுடைய நானாஜி வருவார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய நானாஜி. அஸ்ஸலாம். என்ன பாரு டப்பா கோணி எல்லாம் தெரியுமா? கருப்பு கோணி கருப்பு கோணி எல்லாம் தெரியல எனக்கு.